பழத்திலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே சாப்பிடக்கூடிய பழங்களை நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்க, கொய்யா பழத்தை எடுத்துங்க, இல்லை நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா நல்ல தண்ணியில் கழுவி அப்படி சாப்பிடணும். இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்றது பெஸ்ட்டு வே என்னென்னா, கடித்து சாப்பிட்றது நல்லது. கடிக்கும் போது பல்லுக்கும் நல்லது. அதில் விட்டமின்ஸ் வந்து நீங்கள் வெட்டி வைக்கும்போது அதில் விட்டமின்ஸ் அந்த காற்று படும்போது ஆக்சிடைஸ் ஆகும், குறையும். இது அப்படியே கடித்து சாப்பிடும்போது அப்படியே 100% உங்களுக்கு விட்டமின் கிடைக்குது. அதில் விட்டமின்ஸ் வந்து ரிச்சாக இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கடித்து சாப்பிடணும். அப்படியே சாப்பிடக்கூடிய பழங்களை தோல் அகற்றும், அந்த தோலில் ஏதாவது கருப்பு புள்ளிகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை அகற்றலாம். அந்த வேக்ஸ் கோட்டிங்காக வேண்டி தோல் அகற்றணும் அவசியம் இல்லை, அது நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். அது எடிபிள் வேக்ஸ் தான் அதில் கொடுக்குறாங்க, கோட்டிங் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது எடிபிள் வேக்ஸ் கோட்டிங் தான் கொடுக்குறாங்க. அதனால் அது கொஞ்சம் நீங்கள் லேசாக தோலை சீவிட்டாலே போதும், தோலை சீவ வேண்டியில்லை. லேசாக அப்படி ரொம்ப அதிகமான வேக்ஸ் இருந்தேன்னா லேசாக ஒரு ஒரு சிராய்ப்பு மாதிரி ஒரு அந்த ஸ்க்ரேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு லேசாக மேலட்டாலும் இது என்னென்ன. தோலுக்கு கீழே தான் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. உள்ளக்குள்ளே வந்து ஸ்டார்ச் இருக்குது, அந்த மாவு பொருளாக இருக்கிறது ஸ்டார்ச், அது வந்து எனர்ஜி. அது வந்து ஃப்ரக்டோஸு, ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் இருக்குது. தோலுக்கு கீழே தான் உங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் தோல் எல்லாத்தையும் அகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் லாஸ் வந்துடுது, வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடாது. பழங்களை அப்படி தான் சாப்பிடணும், கடித்து சாப்பிடக்கூடிய பழங்களை அப்படி தான் சாப்பிடணும். கிரேப்ஸை பொறுத்தளவில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவி, ஏன்னா அவங்க கிரேப்ஸ் கல்டிவேஷன்லேயே நிறைய தடவை பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க. பூக்கும்போது பிஞ்சு பிடிச்ச பிறகு பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து 3 தடவை 4 தடவை பெஸ்டிசைட்ஸ் அடித்து எல்லாம் அந்த தோலில் எல்லாம் மருந்து பொருளாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி சாப்பிடணும். கிரேப்ஸை பொறுத்தளவில் பழங்கள் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸாக இருந்தால் நல்லது, அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. கதிர்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.